Hello friends, Assalamu alaikum. Welcome to Aisha's Grabs and Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம ரோட் சைட் காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இதை தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை எடுத்து நம்ம துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் பாதி அளவு மட்டும் இந்த பேஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. தனியா பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ரோட் சைடுனால அந்த கலர் வர்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா உப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த காயிலே வந்து நமக்கு லேசாக தண்ணி விடும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பையும் வந்து தண்ணி பதமாக ஆயிடக்கூடாது. கரெக்டான பதத்தில் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ஃபிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக ஆயில் தடவி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவி ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் இல்லைங்க, உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே உதிர் உதிராக எடுத்து இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஆனியன் பக்கோடா செய்வோம்ல, அதை விட லேசாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டோடனே கிண்டாமல் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம அடுத்தடுத்து உள்ளதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினோம்னா பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, நல்லா பொறுபொருன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே சேர்க்காமல் நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை இருக்குல்லங்க, அதை வச்சு நல்லா நொறுக்கணும். லைட்டாக எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து சாஃப்டாக உதிர் உதிராக ஆகிடும். எல்லா பக்கமும் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதவே கூட நம்ம சாப்பிட்லாம் தனியாக எடுத்து, இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம காளான் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு அளவு கம்மியாக தேவைன்னா நீங்கள் இதிலேயே கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு அரைச்சதில் மிச்சம் பாதி வச்சுருந்தேன்ல, அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியிலையே. இப்போ தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன். இதுலேயும் சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர், நல்லா ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு தண்ணிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்து அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வரை நான் அடுப்பு ஆன் பண்ணலை. எல்லாம் ரெடியாகி டேஸ்ட் கரெக்டானதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம இங்கே ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து நம்ம அந்த கொதிக்கிற வாட்டரில் மசாலா வாடை போனதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு ஜெல் தன்மையில் கிடச்சிருக்கு. இந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இன்னொரு நாளைக்கு கூட நீங்கள் செய்ய செஞ்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு பொறிச்சிருக்க காளானை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருந்தோம்னா நல்லா டைட் ஆகிடும். நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் பொறிச்சு ஆனியன் கருவேப்பிலையெல்லாம் தூவி நம்ம இப்படி சர்வ் பண்ணோம்னா ரொம்ப பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.